இயேசு அழைக்கிறார் என்ற இந்த வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பேச, லட்சக்கணக்கான ஜனங்களுடைய உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு தங்களை ஒப்பு கொடுக்க, இப்படி அந்த வார்த்தையில் மாபெரும் அதிகாரத்தை லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அடையாளப்படுத்தின அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். சுரண்டை என்றும் கிராமத்தில் 1935 ஆண்டில் பள்ளி ஆசிரியரான திரு துரைசாமி திருமதி எப்சிபா தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் டிஜிஎஸ் அவர்கள். தனது குடும்பத்தினுடைய பின்னணி காரணமாகவும் தன்னுடைய நெருக்கத்தின் அடையாள காரணமாகவும் தற்கொலைதான் நம்முடைய வாழ்வுக்கு முடிவு என்று நினைத்து தற்கொலை முயற்சி செய்யும்போது 1955 முதலாவது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழல் வருகிறது. அதைத் தொடர்ந்து 1962 தேவனுடைய தரிசனத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலையும் முழுமையாக பெறுகிறார். அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை வைத்து கொண்டு வங்கியில் பணியாற்றுகிற அந்த தருணத்திலேயே பகுதி நேரமாக தனது ஊழியத்தையும் செய்து வந்தார். முழு குடும்பமாகவும் ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். மனைவி ஸ்டெல்லா தினகரன் அவர்களும் பெண்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். பத்திரிகை ஊழியத்தை செய்யவும் ஆரம்பித்தார். உதவிகரமாக இருக்க மகன் பால் தினகரன் அவர்களும் பல விதங்களில் உடன்பணி செய்து தகப்பனாருக்கு உதவியாய் ஊழியத்தை செய்தார். மகள் ஏஞ்சல் கூட்டங்களில் பாடுவதை வழக்கமாக வைத்து தங்களுடைய குடும்பமே ஒன்று சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டு வந்த தருணத்தில்தான் அவருடைய அருமை மகளின் மரணம் ஏற்படுகிறது. மரணத்துக்கு பிறகு பெரிய தாக்கம் தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் தொடர்ந்து தேவனுக்காக வைராகத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி மருமகளும் தங்கள் குடும்பத்தில் இணைந்து பேரப்பிள்ளைகளோடு கூட முழுமையாக தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய ஆரம்பித்தார்கள். கிராமமோ நகரமோ இந்திய ஊழியர்களில் ஏதாவது ஒரு வகையில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் பாதிப்பு இல்லாத ஊழியர்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர் நம் அருமை அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் வேலையில்லா திண்டாட்டம், வறுமையின் அடையாளம், தற்கொலை முயற்சி என்பவர்களையே தன்னுடைய இளம் வயதில் அனுபவித்து வந்தார். அதுவே அவருடைய ஊழியத்தின் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் அமைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்களின் நோய்களோடு வந்தாலும், பிரச்சனைகளோடு கூட வந்தாலும், அவர்களுக்காக கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து பல ஜபகோபுரங்களை அவர்களுக்காக ஏற்படுத்தின ஜப வீரன் அவர். மக்களுக்காகவே பிரத்யேக ஜப கூட்டங்களை ஆரம்பித்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கவே இவருடைய கண்ணீரை அதிகமாக சிந்தி தேவ சமூகத்தில் அழுந்த ஒரு தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கையில் அவர் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லாமல் வாழத்தக்கதான வழிவாசல்களை ஏற்படுத்தி தந்தது. தேவனிடத்திலே போராடி மக்களுக்காய் ஜெபித்த ஒரு தேவனுடைய மனிதர். இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் மூலமாக பிரசங்கம் மற்றும் ஜப ஊழியத்தை ஆரம்பித்தார். பத்திரிகையின் ஊழியத்தை ஆரம்பித்தார். புத்தக ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. வானொலி, தொலைக்காட்சி, ஒளிநடாக்கள், ஜபகோபுரங்கள், பல்கலைக்கழகங்கள், சமூக சேவை, இணையதளம், ஜபக்குழுக்கள், ஊழியர் பயிற்சி பள்ளி என பல பிரிவுகளில் சர்வதேச அளவில் தங்களுடைய ஊழியத்தை வளர்க்கவும் அடையாளப்படுத்தவும் ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து ஊடகங்கள் வழியாகவும் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி இந்த தேவ ஊழியர் பழைய பாடல்களை பாடும்போது கரையாத மனமும் கரையும், உருகாத மனமும் உருகும் என்று சொல்வது போல லட்சக்கணக்கான ஜனங்களை தன்வசம்படுத்தி தேவனுக்கு நேராக நடத்தின ஒரு மாபெரும் தேவ மனிதர். அவர் இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, அயல் நாடுகளிலும் பல எழுப்புதலுக்கு சொந்தக்காரராய் தன்னை அடையாளப்படுத்தினார். தேவனுக்கு முன்பாக தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அனைத்து அரசாங்க தலைவர்களோடும் ஜெபித்து அவர்களுடன் நல்லுறவை பாதுகாத்து வந்த சிறந்த தேவ ஊழியர் எனப்படுவார். உலக அளவிலும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியராக எனப்படுகிறார். அனைத்து சமய மக்களாலும் அறியப்பட்ட இந்நூற்றாண்டின் ஒரே தமிழ் கிறிஸ்துவ போதகர் என்ற ஒரு மாபெரும் அடையாளமும் அவருக்கு இருக்கிறது. இதை யாராலோ மறுக்கவோ மறக்கவோ முடியாது என்பதுதான் உண்மை. தனது 70 வயதுகளிலும் ஊழியங்களை தன்னால் இயன்றவரை செய்து வந்தார் நமது சகோதரர். மூற்றுவலி மற்றும் மூச்சடைப்பின் காரணமாக சிறிது கால் சுகவினத்துக்கு பிறகு பிப்ரவரி அன்றுதான் 22/2018 இந்த உலகம் சந்தித்த ஒரு துயர சம்பவம் அன்று நடந்தது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்ற வார்த்தை அன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் எலியாவாக சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் என்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு மக்களாலும் சொல்லப்பட்டது. இப்பேற்பட்ட தேவ மனிதரை
இந்நாளிலே நினைவு கூறுவதில் பெருமை கொள்கிறது ஜபம் டிவி. நிச்சயமாகவே இதுபோன்ற தேவ மனிதருடைய வழித்தடங்கள், வளர்ந்து வருகிற கிறிஸ்துவ ஊழியர்கள் அந்த தடங்களை பின்பற்றி நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக இவ்வுலகில் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்கு இருக்கிறது. அதை அடையாளப்படுத்திதான் அவருடைய வாழ்வின் அடையாளத்தை சுருக்கமாக இந்த தருணத்திலே உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கொள்வோம். வரலாற்றுகளையும் உண்டாக்குகிறவர்களாய் கற்ற நம்மளை மாற்றுவார். தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா விதமான திட்டங்களோடு கூட தொடர்ந்து செயல்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.